அண்ட் வெல்கம் டு அணுக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. எவ்ரி டே நம்மளோட ஷோவில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிலாம் ஷெஃப் சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ இன்றைக்கி நம்ம ஷோவில் ஷெஃப் பிரகாஷ் இருக்காங்க. நான் பேசும்போது அவரும் வந்து அப்படியே ஆங்கரிங் பண்ணுற ஃபீலில் இப்படி இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு. வணக்கம் ஷெஃப். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க ஷெஃப்? நல்லா இருக்கும்மா. ஓகே ஷெஃப், இன்றைக்கி என்ன ரெசிபியோட ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? இன்றைக்கி வந்து ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எறா தொக்கு சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான். என்னோட நண்பர் ஒருத்தர் கேட்டார், அது அவர் வீட்டில் ஃபேமிலி மேன் தான் அவர் தனியாக இன்றைக்கி அவங்க சண்டே வர சண்டேயில் அவங்க மனைவிக்கு செஞ்சு கொடுக்க போகிறாங்களாம். ஸ்பெஷலாகவே கேட்டார், நீங்கள் சொல்கிறது பார்த்து நான் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு. ரொம்ப சிம்பிள் தான். மூணே மூணு வெங்காயம் எடுத்துங்க, ஒரு தக்காளி எடுத்துங்க, ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது வாங்கிக்கோங்க, மிளகுத்தூள், சோம்புத்தூள், கரம் மசாலாத்தூள், கரம் மசாலாத்தூள் சும்மா பிஞ்சளவு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள் தனியாத்தூள் வீட்டிலே இருக்கும், மஞ்சத்தூள் இருக்கும், இவ்வளோ தான் எடுத்து வச்சுங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போடுங்க, எண்ணெய் போட்டு சோம்பு தாளிச்சிங்க, சும்மா ரெண்டே ரெண்டு சோம்பு போட்டால் போடும். அதுக்கப்புறமா வெங்காயம், வெங்காயம் தொக்குக்கு எப்பயுமே நல்ல ப்ரௌன் கலரில் வரணும், ரொம்ப ப்ரௌன் ஆகிடக்கூடாது, ப்ரௌன் கலரில் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக போட்டு செஞ்சிங்கன்னா அந்த ஆனியன் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிடும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுவும் கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி தானே, இதில் போட்டோடனே கொஞ்சம் நிமிஷத்தில் அது நல்லா கரைஞ்சிரும். அதிலே மிளகுத்தூள், சோம்புத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள் தனியாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன், கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், மிளகுத்தூள் இல்லைன்னா கூட பரவாயில்ல, சோம்புத்தூள் மட்டும் போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். மிளகுத்தூள் போட்டாலும் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும்னு நான் சொல்கிறேன். இதெல்லாம் அதில் போட்டு வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு அந்த மசாலா பச்சை வேகம் போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா திக்காகிடும். அதுக்கப்புறமா எறா இருக்கல, நம்ம எப்பயுமே எறா சொல்லியிருப்பானே, வாங்கிட்டு வந்தோன்னே க்ளீன் பண்ணிவிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் மஞ்சத்தூள் போட்டு அந்த எறாவையும் போட்டு கழுவிட்டீங்க அப்படின்னா அந்த வாசனையே வராது. அதுக்கப்புறமா இந்த எறாவை இதில் போட்டு ரெண்டு மூணு பேரட்டு தான், ஒரு பத்து நிமிஷத்தில் எறா வந்துடும். இறக்க போகும்போது கொத்தமல்லி ஒரே ஒரு ஸ்பூனு நெய், அவ்வளோ சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எறா தொக்கு எப்படி செய்யணும்னு சூப்பராக சொல்லிட்டீங்க ஷெஃப். நம்ம ஷோட ஃபஸ்ட்டு காலர் லைனில் இருக்காங்க, அவங்க என்ன டவுட்டோட வெயிட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க? ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. கலா, திருமதி கலா கோபாலுங்க, சேலம் மாவட்டம் எடப்பாடியில இருந்து பேசுறேன். சூப்பர்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கறங்க. ஓகே, இன்னைக்கு என்ன சமையல் உங்க வீட்ல? எங்கட்ட நீங்க புதினா சட்னி, ரசம், கேரட் பொரியல். சூப்பர்மா, நீங்க நம்ம ஷோ பார்த்து ஏதாவது ரெசிபிலாம் ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஆ, ட்ரை பண்ணிருக்கங்க, நிறைய பண்ணிருக்கறங்க, நல்லா இருக்கு. நிறைய பண்ணிருக்கீங்க, அதுல எது சூப்பரா வந்தது? நீங்க செஞ்ச அதுல எது சூப்பரா வந்தது? நேற்று சுண்டக்காய் சாம்பார் சொன்னீங்க, இட்லி சாம்பார் புதுசா ஏதாவது செய்யலாம்னு பாக்குறேங்க, ஏதாவது சொல்லுங்களேன். வணக்கம், வணக்கங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க. சொல்லுங்கம்மா, உங்க சந்தேகம் என்ன கேட்டீங்க? இட்லி சாம்பார் வந்து பருப்பு போட்டு வைக்கிறேங்க, வேற மாதிரி ஏதாவது ரெசிபி ஏதாவது ஒன்று சொல்லி காட்டுங்களேன். தோரம் பருப்பு தோரம்பருப்பு போட்டு வைக்கிறீங்க இல்லீங்களா? ஆமாங்க. சரி, வேற பருப்பு போட்டு எப்படி வைக்கலாம் இட்லி சாம்பார்னு கேட்றீங்க? ஆமாங்க. சரி, கவனிங்க, நான் இப்ப சொல்றேன். ஆ சரி, ஓகேங்க. ஓகே, தோரம்பருப்பு கூட பாதி வந்து பாசிப்பருப்பும் போடலாம், அப்படி இல்லைனா வெறும் பாசிப்பருப்பு கூட போடலாம். வெறும் பாசிப்பருப்பில் பண்ணாவே போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாசிப்பருப்பை நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் வறுத்துட்டு பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃபன் சாம்பாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். அதில் வந்து மசாலா அரைச்சி போடணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ரெண்டாவது இறக்க போகும்போது கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கணும், அப்புறம் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கணும், குடமிளகா இருக்குல்ல இதை மட்டும் சேர்த்தாவே போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இறக்கும் போது நெய்யும் சேர்த்துங்க, கருவேப்பிலை கொத்தமல்லி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் சின்ன சின்ன விஷயம் தான், இந்த டிஃபன் சாம்பாரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வெல்லம் சேர்த்தே ஆகணும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. சென்னை கோபால்பட்டில இருந்து நிர்மலா பேசுறேன். ஓகேமா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும்மா. லைன் கிடைச்சல வாயில பேசிட்டு. ஓ, லைன் கிடைச்ச உடனே பதட்டத்துல உங்களுக்கு பேச்சே வரலையா? ஆமாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா உங்க கிட்ட பேசினதுல. இன்னைக்கு என்ன சமையல் உங்க வீட்ல? எங்க வீட்லீங்களா? சார் முதல்ல சொல்லி கொடுத்த பச்சை மிளகாய் சாம்பார், ஆமா, சுண்டைக்காய் வற்றல், அப்பளம். ஓ, அதுதான் இன்னைக்கு சமையலா உங்க வீட்ல? என்னங்க, இப்ப போயிட வேண்டியதுதான். ஆமா ஷெஃப், ஒரே வெக்கப்படுறாரு, ஐயோ நான் சொல்லி செஞ்சிருக்காங்க. வாங்க வாங்க வாங்க, கரெக்ட் வந்துருங்க. கண்டிப்பா வரோம்மா, கண்டிப்பா வரோம், பக்கத்துலதான் இருக்கு. சோ டெஃபினட்டா நாங்க வரோம்.
இன்னைக்கு என்ன ரெசிபி கேக்க போறீங்க? சார் இருக்கறங்களா? சார் கிட்ட பேசலாம். இருக்கார் இருக்கார்மா, பேசுங்க. வணக்கம்மா. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? எங்களை கேக்கிறதுக்கு ரொம்ப இதுவா இருக்கு. நீங்க ரொம்ப நன்றி, ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க சொல்ற டிஷ், நீங்க சொல்ற விதம் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நன்றிமா உங்களுக்கு. நீங்க அந்த டிஷ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நீங்க ரொம்ப அழகா சொல்லி கொடுக்குறீங்க, தமிழ் வார்த்தையிலேயே ரொம்ப அழகா சொல்லி கொடுக்குறீங்க. ரொம்ப அதனால புரியுது, நல்லா நோட் பண்ணி வச்சு. சரிமா, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு என்ன சந்தேகம்? கத்திரிக்காய் பண்ணுவாங்க இல்லீங்களா பிரியாணிக்கு எல்லாம், கத்திரிக்காய் ஒரு மாதிரி மிளகெல்லாம் போட்டு. ஆமா, அது அது மாதிரியும் அப்புறம் ஒரு லைட்டா ஒரு பிரியாணி, ரொம்ப காரம் இல்லாம. ஏன்னா ஒரு நாள் நேரத்துல ஒரு ஒரு இடத்த போய் சாப்பிட்டா மசாலா நிறைய இருக்கு பிரியாணில. ஆமாங்க, மசாலா கட்டி கட்டி அப்படியே நிறைய இருக்கு ஒரு மாதிரி. இப்ப வந்து மைல்டா இருக்கணும், ரொம்ப கலர் இல்லாம மசாலா இல்லாம. அது மாதிரி ஒரு ரைஸ் சொல்லுங்க. அப்புறம் அந்த அதுக்கு கத்திரிக்காய் சரிமா, கொத்து கொத்து கொத்தா போட்டு செய்வாங்க இல்லீங்களா? கண்டிப்பாமா, அது மாதிரி, அது மாதிரி சொல்லுங்க. சரிமா, கவனிங்க, நான் இப்ப சொல்றேன். கண்டிப்பா நான் சொல்றேன். மசாலா அது ஒரு டிப்ஸோடு சொல்லலாம். பிரியாணி ரெண்டுமே கேட்டிருக்காங்க. பிரியாணி வந்து டிப்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் மசாலாலாம் நிறைய சேர்க்காம, அதாவது சில பேருக்கு பிடிக்காதுல்ல, அதான் சில பேருக்கு, எனக்கு கொஞ்சம் மசாலா நிறையா இருந்தால் தான் பிடிக்கும், சில பேருக்கு அதுமாரிக்க மசாலா நிறையா இருந்தால் பிடிக்கும். கம்மியாக உள்ளவங்களுக்கு, அதாவது கம்மியாக கேட்குற அந்த நாங்கள் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா, வெங்காயம் தக்காளியை ரொம்ப கம்மி பண்ணிங்க, தயிர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரியாணி. இப்போ ஒரு ஒரு கிலோ சிக்கன் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு கால் கிலோ வெங்காயம் அந்த அளவில் சேர்ப்பீங்களா, அந்த கால் கிலோவில் 150 வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, தயிர் ஜாஸ்தி சேர்த்து பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த பிரியாணிக்கு வந்து கத்திரிக்காய் கேட்டிருக்காங்க. கத்திரிக்காய் ரொம்ப சிம்பிளுமா, வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் மிளகாத்தூள் தனியாத்தூள் மிளகு எண்ணெய் கொஞ்சமாக உப்பு கருவேப்பிலை கொத்தமல்லி இது எல்லாமே ஒன்றாவே போட்டு கிண்டி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கிண்டி பாருங்களா, ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு செஞ்சு மட்டும் பாருங்கள். இதில் வந்து சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் டேஸ்ட்டு ஒரு மடங்கு அதிகமாக போடணுன்னா, முந்திரி பருப்பு இருக்குல்ல, அதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஊற வச்சுட்டு நைஸாக அரைக்கும் போது நல்ல டேஸ்ட் வரும். அதையும் இது கூட லாஸ்ட்டாக சேர்த்து பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. திண்டுக்கல்லுங்க, சத்தியவேலுங்க என் பேரு. ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஓகே, இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்க? பிரியாணி வந்து நாங்க செய்யற டேஸ்ட் இருக்க மாட்டேங்குது, கடை டேஸ்ட் தான் வருது, இது வர மாட்டேங்குது கடை டேஸ்ட். ஓகே, என்ன பிரியாணி கேட்க போறீங்க? சிக்கனா மட்டனா? மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி. ஓகே சார், செஃப் சொல்வாங்க. டேஸ்ட் வர மாட்டேங்குது. வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நீங்க சமைப்பீங்களா சார்? வீட்டுல இருக்கும்போது, வீட்டுல லீவு வேலை இல்லைன்னா. ஓ அப்படிங்களா, நீங்க செய்யறதுக்காண்டி கேக்குறீங்க இல்லீங்களா? நீங்க ஏற்கனவே ட்ரை பண்ணிருக்கீங்களா? சரி, ஓகே. வாசனையா இருக்கணும் பிரியாணி. பிரியாணி நல்லா வாசனையா தான் இருக்கும். நான் இப்போ சொல்கிறேன், அது இதே மெத்தட்ல செஞ்சு பாருங்க, ரொம்ப வாசனையாக இருக்கும். அதுக்கு நிறைய பொருள்லாம் சேர்த்துக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த பொருளை கம்மி கம்மியாக சேர்த்துட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டுங்க. எண்ணெய் வந்து ரெண்டு எண்ணெய் சேர்த்துங்க, அதாவது சாதாரண எண்ணெயோ இல்லை கடலெண்ணெய். கடலெண்ணெய் சேர்த்துங்க, நல்லெண்ணெய் மட்டும் வேணாம். கடலெண்ணெயும் நெய்யும் சேர்த்துங்க, இல்லைன்னா ஊத்துக்குழி பட்டர்ன்னு ஒயிட் கலரில் இருக்கும் அதுவும், அதாவது கடலெண்ணெயும் அதுவும் ரெண்டு எண்ணெய் சேர்த்து செஞ்சாவே வாசனை அதில் வந்துடும். அதிலே பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை இதெல்லாம் ரெண்டு பீஸ் போட்டாவே போதும். இப்போ ஒரு கிலோ பிரியாணி கூட, ஒரு கிலோ சிக்கன் வாங்குறீங்க, ஒரு கிலோ ரைஸ் வாங்குறீங்க அப்படின்னா, ரெண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டாவே போதும். அதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா வதங்கணும், இஞ்சி பூண்டு விழுது. அதுக்கப்புறமா தக்காளியில் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துங்க, ரொம்ப அதிகமாக சேர்த்துக்க வேணாம்னு சொல்கிறேன், அப்போ தான் அதோட டேஸ்ட் கரெக்டாக வரும். அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தனியாத்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா தயிர், இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பு போனால் தான் கரெக்டாக வரும். அதோட டேஸ்ட்டும் அந்தமாரிக்கு அந்த வெங்காயம் தக்காளி வதங்கப்புறம் தயிர் போட்டதுக்கப்புறம் தயிரோட டேஸ்ட் வரும். புதினா போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே வரும். கண்டிப்பாக புதினா சேர்த்துக்கணும், கொத்தமல்லி வந்து கம்மியாக சேர்த்துக்கணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நான்வெஜ் சமைக்கும் போது லாஸ்ட்டாக கரம் மசாலா தூள் கூட சேர்த்து பாருங்கள், அவ்வளோ வாசனையாக இருக்கும். நீங்கள் திறக்கும் போதே அந்த கரம் மசாலாவும் அந்த சிக்கனோட வாசனும் அந்த பிரியாணியோட வாசனை வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
நீங்க வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க சாம்பார் சிக்கன் சொன்னீங்க. ஆமா, ஆக்சுவலி நான் கேள்விப்பட்டது கிடையாது, எனக்கு வெறும் சாம்பார் தான் தெரியும். ஆனா எனக்கு சாம்பார் பிடிக்கவே பிடிக்காதாரு. நல்லா இருக்குமா சிக்கன் சொன்ன உடனே வந்து எனக்கு ரொம்ப ஆசையாச்சு. சரி, சாம்பார் இன்னும் டேஸ்டியா ஆக்கலாம்னா அது எப்படின்னு சொல்லுங்க. அதாவது சாம்பார் சிக்கனையா இல்ல சாம்பார் சிக்கன் போட்ட சாம்பாரையா? தெரியலையே எனக்கு, அது என்ன ரெசிபினே தெரியல. ஏதோ சாம்பார் சிக்கன் சொன்னீங்க, கண்டிப்பா நான் சொல்றேன். சாம்பார் சிக்கன் ஒன்றும் இல்லை, இப்ப சாம்பார் வைக்கிறீங்க அந்த, அதாவது இதுல வந்து பர்டிகுலர் சாம்பார் தான், பிளெயின் சாம்பார்ல பண்ணா நல்லா டேஸ்டா இருக்கும். இன்னொன்று வந்து முருங்கைக்காய் சாம்பாரில் பண்ணால் நல்லாயிருக்கும். பாக்கி வெண்டைக்காய், முள்ளங்கி, முள்ளங்கியில் கூட நல்லாயிருக்கும். வெண்டைக்காயில் நல்லா இருக்காது, கத்திரிக்காயில் கொஞ்சம் சுமாராக இருக்கும். ஆனால் முருங்கைக்காய் சாம்பார் வைக்கும்போது ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சாம்பாரில் சிக்கனை போட்டால் நல்லாயிருக்கும். அந்த சிக்கனை எப்படி சேர்க்கணும்னா சாம்பார் அப்படியே தான் இருக்கணும. சிக்கனை மட்டும் நீங்கள் எப்படி சேர்க்கணும், பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு ஜீரகம் தாளிச்சிக்கணும். ஜீரகம் தாளிச்சதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது அதை வதக்கிட்டு இந்த சிக்கனை போட்டு கொஞ்சமாக கரம் மசாலா தூள் அவ்வளோதான். காரத்துக்கு வேணால் பச்சை மிளகா, ரெண்டு பச்சை மிளகா கீறி போட்டுங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் வதங்கினீங்கன்னா அந்த தண்ணியெலாம் நல்லா சுண்டிட்டு அந்த சிக்கன் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா அந்த சாம்பாரை இந்த நம்ம பாத்திரம் பண்ணுறோம்ல இதில் ஊற்றி கொதிக்க விட்டிங்கன்னா சாம்பார் சிக்கன் சாம்பார் ரெடி ஆகிடும். அவ்வளோ சூப்பராக இருக்கும், குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபர்ஸ்ட் டைம் சாம்பார் சிக்கன் அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஷெஃப். இனி எங்கள் வீட்டில் சாம்பார் செஞ்சேன், எனக்கு மட்டும் கொஞ்சம் இந்த சாம்பார் சிக்கன் செய்ய சொல்லணும். கண்டிப்பாக அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், லைன்ல தாமா இருக்கீங்க, பேசுங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. வணக்கம், திருநெல்வேலியில இருந்து மெர்சி பேசுறேன். ஓகேமா, எப்படி இருக்கீங்க? மெர்சி திருநெல்வேலி. நீங்க டிவி பார்க்காம பேசுங்க, டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. மெர்சி, மூணு தடவை சொல்லிட்டீங்க மெர்சி மெர்சி. உங்க பேர் எனக்கு தெரிஞ்சிருச்சு. நல்லா இருக்கும்மா. ஓகேமா, இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்க? இந்த நாட்டுக்கோழி எப்படி வைக்கிறது? நாட்டுக்கோழில குழம்பு வேணுமா இல்ல கிரேவி மாதிரி வேணுமா? நாட்டுக்கோழி எப்படி வைக்கணும்? ஐயோ, நான் ரெண்டு தடவை பதில் சொல்றேன். சரி, வணக்கம்மா. குழம்புமா? வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? குழம்புதாம்மா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நாட்டுக்கோழியில குழம்பு கேட்டிருக்காங்க. நாட்டுக்கோழி குழம்பு பண்ணும்போது சின்ன வெங்காயத்துல பண்ணீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். பெரிய வெங்காயத்துல பண்றதை விட சின்ன வெங்காயத்துல ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சிம்பிள் தான். இந்த நாட்டுக்கோழி பண்ணும்போது சிக்கனை வாங்கிட்டு வரும்போது கொஞ்சம் சின்ன பீஸா வாங்கிட்டு வந்தோன்னா அதை குக்கர்லேயோ இல்லை சாதாரண நம்ம வேக வைப்போம்ல அதேமாரி ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு தண்ணி வச்சுட்டு இந்த சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு தண்ணியில், அதுக்கப்புறமா இந்த தண்ணியில் போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகா, கருவேப்பிலை, ரெண்டே ரெண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் இருக்குல்ல அது போட்டாலும் சரி, இல்லை கரம் மசாலா தூள் போட்டாலும் சரி, இல்லைன்னா போடலைனாலும் பரவாயில்ல. இதில் போடலைன்னா வேக வைக்கும் போது போடலை அப்படின்னா நீங்கள் சமைக்கும் போது அதில் சேர்த்துக்கிட்டாலும் பரவாயில்ல. இதுமாரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும், இது ஒரு மெத்தடு. இல்லை அப்படின்னா இதை சிக்கனை வந்து நல்லா இதில் வந்து சில்லி பவுட்ரு, இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக உப்பு, மிளகாத்தூள் இதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக வந்து மைதா மாவும் சோளமாவும், சோளமாவு 1 ஸ்பூன்னா மைதா மாவு 2 ஸ்பூன் அந்தளவில் இதை 65 மறுக்க இந்த மசாலாவை போட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணிடுங்க. அந்த ஆயிலில் குழம்பு வச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது, ஏன்னா நாட்டுக்கோழி வந்து ரொம்ப அந்த மீட் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும், அதனால தான் இந்த ரெண்டு மெத்தட் சொல்கிறோம். ஒன்று வேக வச்சுக்க சொல்கிறது, இன்னொன்று ஃப்ரை பண்ணி சொல்கிறது. அதுக்கப்புறம் குழம்பு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ஒரே ஒரு மசாலா, தேங்காய், அது கூட வந்து முந்திரி பருப்பு, அப்படி இல்லைன்னா உடச்சக்கல்லாம் இருக்குல்ல அது சேர்த்துங்க, நல்லா நைஸாக இருக்கீங்க. அது கூட ரெண்டே ரெண்டு சோம்பு, ரெண்டு பச்சை மிளகா அரைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் இந்த மசாலா அடிச்சது. அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு, ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டுங்க, எண்ணெய் போட்டு ஜீரகம் போட்டுங்க. நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் ஜீரகம் தாளிச்சிங்க, அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருப்போம்ல அது போடுங்க, நல்லா வதக்குங்க. அந்த ஆனியன் வந்து நல்லா வதங்கணும், ஒரு கிளாஸியாக இருக்கும் பாருங்கள், ஒயிட் கலரில் இருக்கும், நல்லா சொதன்னு அந்த எண்ணெயெல்லாம் அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா, அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி, தக்காளி கம்மியாக சேர்த்துங்க. அதுக்கப்புறம் தக்காளி அந்த எண்ணெயில் நல்லா வதங்கிடணும். வதங்கினதுக்கு அப்புறமா மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகுத்தூள் போட்டால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும், சோம்பு தூள் போட்டால் அதை விட நல்லாயிருக்கும். அதிலே கரம் மசாலா தூளும் போட்டுங்க, ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு, அப்படி இல்லைன்னா நம்ம நாட்டுக்கோழி நம்ம தண்ணி அந்த வேக வச்ச தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணி கூட ஊற்றிங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா
அந்த பச்சை வேகம்லாம் போயிடும். அதுக்கப்புறமா இந்த மசாலாவை போட்டு ஒரே ஒரு கொதி தான், அவ்வளோ வாசனையாக இருக்கும். இந்த சிக்கனை லாஸ்ட்டாக போடுங்க. இன்னும் ஒரு கொதி விட்டிங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடும். இறக்க போகும்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக கரம் மசாலா தூள், ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தமிஷோட அடுத்து காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. நான் குமார் பேசுறேன், திருவள்ளூர்ல இருந்து. ஓகே, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் மேடம். ஓகே, நீங்க சமைப்பீங்களா? செய்யறப்போ மசாலா போடுறாங்களா, கரம் மசாலா? ஆமா. கடையில வாங்கி போடுறது எனக்கு டேஸ்ட் வர மாட்டேன். மசாலாக்கு என்ன இது பண்றது? ஓகே, சொன்ன வீட்டுல அரைச்சி ரெடி பண்றதுக்காக. ஓகே சார், செஃப் சொல்வாங்க. வணக்கம் குமார். வணக்கம் சார், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். நீங்க செய்ய போறீங்களா மட்டன் கிரேவி? பண்ணக்கா, கடையில வாங்குற மசாலா நல்லா இருக்க மாட்டேங்க, கரம் மசாலா. சரி, கண்டிப்பா நான் சொல்றேன், ரெடி பண்ணலான் இருக்கா, அதுல என்னென்ன சார் யூஸ் பண்ணலாம்? கண்டிப்பா நான் சொல்றேன். நீங்க செய்ய போறீங்களா, வீட்டுல உங்க மனைவி செய்ய போறாங்க? சார் செய்ய போறது நீங்களா? ஆமா சார். சரி சரி, கவனிங்க, நான் அது மாதிரியே சொல்லிடுறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி. ரொம்ப சிம்பிள் தான், இதை மூணு வச்சு கூட பண்ணலாம், இல்லைன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அந்த அதில் நிறைய இருக்குது. அந்த கரம் மசாலா மூணு டைப்பாக நான் இப்போ சொல்ல போகிறேன். ஒரு ஒரு டைப் இருக்குது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இதில் ரொம்ப சில பேர் இதை எப்படி பண்ணுறதுன்னு சில விஷயம்லாம் இருக்குது. அதனால் இது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, இது எல்லாமே 100 கிராம். 50 கிராம் தனியா, 25 கிராம் வந்து மிளகு, 5 கிராம் ஜீரகம், 2 சிவப்பு மிளகாய். இதை நான் திரும்பவும் சொல்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, இது எல்லாமே 100 கிராம். 50 கிராம் வந்து தனியா, 25 கிராம் வந்து மிளகு, 5 கிராம் வந்து ஜீரகம், 2 சிவப்பு மிளகாய். இதை எல்லாமே தனித்தனியாக ஒரு பாத்திரத்தில் நல்ல சூடு பண்ணும், அதுதான் ஃபஸ்ட்டு இதோட பாயிண்ட்டு. அப்படியே அரைச்சிங்கன்னா வாசனை வரவே வராது. இதை நல்லா சூடு பண்ணிவிட்டு, தனித்தனியாக தான் சூடு பண்ணணும், சூடு பண்ணிவிட்டு ஒரே இதில் போட்டுட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்சி பாருங்களேன். நீங்கள் அரைக்கும் போதே அந்த பிரியாணி வாசனை வந்துடும். இதை மட்டும் போட்டாவே போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ராகவேந்திரன் மேம், சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே, நீங்க சமைப்பீங்களா? ஆ, குக் பண்ணுவேன் மேம். ஓ, நல்லா குக் பண்ணுவீங்களா இல்ல இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா? சாரி மேம், ரொம்ப நாளா குக் பண்றீங்களா இல்ல இப்போதான் ஸ்டார்ட் பண்ணீங்களா? ரொம்ப நாளா குக் பண்ணுவேன், பட் இந்த க்வெஸ்சன் வந்து என் அம்மாக்காகவும் என் வைஃப்காகவும் மேம். ஓகே ஓகே சார், கேளுங்க. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சொல்லுங்க சந்தேகம். சார், தெலுங்கு ஊர்கா, அந்த ஸ்பெஷல் ஊர்கா இருக்கு இல்லையா, கோங்கரா? ஆமா. அது எப்படி பண்றதுன்னு தெரியணும் சார். சரி, கவனிங்க, நான் இப்ப சொல்றேன். ஷோர் சார், தேங்க் யூ சோ மச் சார், ரொம்ப நன்றிங்க. கோங்குரா ஊறுகாய் எல்லாரும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான். அதில் ஒரே ஒரு டிப்ஸு, கொஞ்சம் ட்ரிக்ஸு வேறு இருக்குது. என்ன அப்படின்னா, நல்லெண்ணெயில் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்னென்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிருக்கு, தண்ணி வச்சுட்டு இந்த கோங்குரா இலையெல்லாம், அந்த இலையை மட்டும்தான் எடுக்கணும். அதிலே வந்து க்ரீன் கலரில் ஒன்று வரும், ஒன்று வந்து ரெட் கலரில் வரும். அந்த ரெட் கலர் இலையை மட்டும்தான் எடுக்கணும். க்ரீன் கலரில் வரும்போது அந்த க்ரீன் தண்டை போட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப புளிப்புத்தன்மை இருக்கும், கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும். அதனால் இது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க, இந்த டிப்ஸு மட்டும். வெறும் இலையை மட்டும் கிள்ளிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைங்க. தண்ணி வச்சுட்டு ஒரு கொதி வந்தோன்னே அதில் ஜீரகம் போடுங்க. உங்களுக்கு அந்த தேவையை நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு, இப்போ ஒரு 1/4 கிலோ வந்து 100 கிராம் பச்சை மிளகாய், அந்த அளவில் எடுத்துக்கலாம். காரத்துக்கு சொல்கிறேன், பச்சை மிளகாயும் அதிலே போட்டு நல்லா கொதிக்க விடுங்க, அது ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா இந்த இலையை போடுங்க. இந்த இலையை போட்டதுக்கு அப்புறமா வடிகட்டிடுங்க, ஒரு 5 போதும். ஏன்னா அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா கலர், அந்த க்ரீன் கலர் வராது. வடிகட்டும் போது ஐஸ் தண்ணி அதெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லது, நல்லா க்ரீன் கலரில் இருக்கும். அதுக்கப்புறமா அதை நல்லா நைஸாக அரைச்சிருங்க. அரைச்சிட்டு ஒரே ஒரு தாளிப்பு தான், பாத்திரத்தில் நல்லெண்ணெய் போடுங்க. நல்லெண்ணெய் போட்டு 2 கடுகு, அந்த அளவில் சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம், அதுக்கப்புறமா காஷ்மீரி சில்லி பவுட்ரு இல்லைனா வெறும் சில்லி பவுட்ரு மட்டும் போட்டாவே போதும். இதை அந்த இதை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பூண்டு நல்லா நைஸாக கட் பண்ண பூண்டு அரைச்சி கூட போட்டுங்க. இது கூட அதுக்கப்புறமா கூட போட்டுக்கலாம், நல்லா கொதிக்கும் போது கூட போடலாம். இல்லைனா ஜஸ்ட்டு நீங்கள் ஆயிலெலாம் வதக்குறீங்களே அந்த டயத்தில் கூட போட்டுட்டால், இறக்க போகும்போது உப்பு பார்த்துங்க, லெமன் சேர்த்துக்கிட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் காலிங் ஷெஃப். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில ரெசிபிலேயே நீங்கள் டிப்ஸும் சேர்த்து சொன்னீங்க. இப்போ இந்த கூங்குரா ஊர்க்கால கூட லைட்டாக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்ற அப்படியே ரைமிங்லலாம் சொன்னீங்க, பட் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு டிப் தேவைப்படுது. கண்டிப்பாக கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நேற்று வந்து நெல்லிக்காய் ஊறுகாய், இப்போ அது வந்து நெல்லிக்காய் ஜூஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தேன்னு அதுதான். சில பேர் வந்து நெல்லிக்காய் எனக்கு கிடைக்காதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாட்டு மருந்து கடையில் போடுங்க, நெல்லிக்காய் பவுடர் கிடைக்குது. அந்த பவுடரை நீங்கள் என்ன பண்ணுங்க, குழந்தைங்களுக்கு இந்த நெல்லிக்காய் ஜூஸ்லாம் பிடிக்காது, அவங்களுக்கெலாம் நீங்கள் இதை கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா, ஒரு ஸ்பூன் வந்து தேன் போட்டுங்க, அது கூட நெல்லிக்காய் பவுடர் குழச்சிக்கிட்டு நாக்கில் அப்படி தடவி விட்டுங்க, போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நன்றி ஷெஃப், சூப்பரான ஒரு டிப் சொல்லிட்டீங்க, நெல்லிக்காய் ஆல்டர்னேட்டிவா. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஷெஃப். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். நாளைக்கலாம் சமைக்கலாம்.